இனிமேல்ட்டு போர்டில் எழுதாமல் அப்படியே நான் 12 பாவத்தை சொல்லிடுறேன். இருந்தாலும் இதுக்கு மட்டும் எழுதிடுறேன். ரெண்டாவது வீட்டு சப்லாடு சூரியன். சூரியன் செவ்வாயோட சாரத்தில் ராகுவோட சப்பில் இருக்கார். செவ்வாயோட சாரத்தில் ராகுவோட சப்பில் செவ்வாய் வந்து 4-10 வராரா? ராகு பார்த்தீங்கன்னா இங்கே எங்கேயுமே வரலை, இங்கேயும் எங்கேயும் வரலை, இந்த இடத்துலையும் எங்கேயும் வரலை. அப்போ என்ன பண்ணுறோன்னா, இந்த கட்டத்தில் எங்கே உட்காந்துட்ருக்காருன்னு பார்க்குறோம். ராகு எங்கே உட்காந்துட்ருக்கார் சார்? 4வது கட்டத்தில் இருக்கார். அதான் 4வது வீடு 23 டிகிரி விருச்சிகத்தில் இருக்குது. இந்த ராகு வந்து 27-9 இருக்கார். அப்போது 4 போட்டுடுறீங்க. அதாவது இந்த ஜாதகத்துடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 12/10/1955 3:58 காலையில் தஞ்சாவூர். சார் இதை மட்டும் ஜூம் பண்ணிடுங்க சார். இது இந்த ஜாதகத்துடைய டேட் ஆஃப் பர்த். நம்ம இந்த இதுவிலே இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறோம் சார். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து வீடியோ பார்க்குறவங்க சமூகம் ஏன்னா அமெரிக்காவிலேயோ சிங்கப்பூர்லேயோ இந்த கிளாஸுக்கு வர முடியாதவங்க பார்த்தாங்கன்னா இதை வச்சுக்கிட்டு அவங்க ஜாதகத்தை கணிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுருக்கும். நம்ம முதலே பண்ணியிருக்கணும், நம்ம கவனிக்கல இதை. ஓகே சார். இப்போ எதுக்கு பார்க்கணும் சார்? இப்போ ரெண்டாவது வீடுன்னு பார்க்கும்போது நட்சத்திரம் என்ன காமிக்குதுன்னா 4-10 காமிக்குது, உபநட்சத்திரம் 4 காமிக்குது. நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே அணிங்கிறதால அப்படியே நீங்கள் 4-10 அப்படியே போட்டுடலாம். 4-10 அப்படியே டெவலப் ஆகிடும். 4 அப்படியே வந்துச்சு. இந்த 4-10 இந்த ரெண்டாவது வீட்டுக்கு சாதகம் தானே? அப்போ ரெண்டாவது வீட்டையும் போட்டுக்கலாம். அப்போ ரெண்டாவது வீடு எந்த வீட்டை தொடர்பு கொள்வதுன்னா 2, 4, 10 வீட்டையும் தொடர்பு கொள்கிறது. ரெண்டாவது வீடு 2, 4, 10 தொடர்பு கொள்கிறது அப்படின்னு அர்த்தம் சார். இப்போ ரெண்டாவது விட 2, 4, 10 தொடர்பு கொள்கிறதால இதுக்கு ரெண்டாவது பாவம் வலுவாக இருக்கா வலு இல்லாமல் இருக்கா சார்? வலுவாக உள்ளது. அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னா, இப்போ ரெண்டாவது பாவம் வந்துட்ட பிறகு இனிமேல்ட்டு நம்ம வேறு மாதிரி ஆங்கிளில் பலன் சொல்லணும் சார். என்னென்னா, ஒவ்வொரு பாவத்துலேயும் இந்த காரகங்கள் வந்து 2 டைப் ஆஃப் காரகம் இருக்குது சார். இந்த ரெண்டாவது பாவம் பார்க்கும்போது அதில் இது அகம் சார்ந்த பாவமா புறம் சார்ந்த பாவமா சார்? புறம் சார்ந்த பாவம் சார். ஆனால் இதுலேயும் அகம் புறம்னு இருக்கு சார். இதில் பேச்சுங்கிறது அகம் சார்ந்தது, பேச்சுன்னு அகம் சார்ந்தது. கண்ணு பல்லு இதெல்லாம் அகம் சார்ந்தது, இதெல்லாம் அகம்னு பேர். ஏன் அகம்னு சொல்கிறோம் சார்? இதை நல்லா புரிஞ்சுங்க. அகம்னா உள்ளே, புறம்னா வெளியே. இது உடம்புக்கு உள்ளே இருக்குல்ல, அதனால் இதெல்லாம் அகம். பணம் எங்கே சார் இருக்குது? பாக்கெட்டில் தான் இருக்குமே, உடம்புக்கு உள்ளே போகாது. அப்படியே நீங்கள் உள்ளே நீங்கள் அந்த 2000 ரூபாய் நோட்டை வந்து நல்லா மடித்து உள்ளே சாப்பிட்டாலும் அது பேப்பர் மாதிரி தான் உடம்பு எடுத்துக்குமே ஒழிய பணமாக பாவிக்காது. ஓகேங்களா? அப்போ இங்கே பணம்ங்கிறது பணம் ஆபரணம் இதெல்லாம் புறம் சரிங்களா? இது அகம், இது புறம். சரி, இது எப்படி சார் பலன் சொல்கிறது? இதெல்லாம் ஓகே தான் சார். இது எப்படி சார் நாங்கள் லிங்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா, இப்போ ரெண்டு அகம்னா என்ன புறம்னா என்னென்னா, ஒரு பாவத்தில் இருக்கக்கூடிய அகம் சார்ந்த காரகம் எப்போ டெவலப் ஆகுனா அந்த பாவம் ஒற்றைப்படையை தொடர்பு கொண்டால் அகம் சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும்.
அந்த பாவம் இரட்டைப்படை பாவத்தை தொடர்பு கொண்டால் புறம் சார்ந்த விஷயம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய பேச்சு எப்படி இருக்கும், ரொம்ப கலகலப்பாக இருக்குமா, காமெடியாக பேசுவாரா அப்படின்னா இருக்க என்ன சார் என்ன சார் ஆ கொஞ்சம் அதிகாரம் இருக்கு. ஏன்னா பத்துன்னு வந்துச்சு இல்லையா, என்ன ஓட்டங்கள் அதிகாரம் இருக்காது, பேச்சில் கொஞ்சம் அதிகாரம் இருக்கும். ரெண்டாவது ரொம்ப கலகலப்பாக பேச மாட்டார். கலகலப்பாக பேசுறது எந்த பாவம் சார், ஐந்தாம் பாவம் காமெடி. ஏன் ஐந்தாவது பாவத்தை நம்ம கலகலப்பு சொல்கிறோம் சார், எப்பவுமே ஒரு பேச்சில் கொஞ்சம் சரக்கு கம்மியாக இருந்தால் கலகலப்பாக இருக்கும் சார். ஒரு பேச்சு பேசுகிறோம், இந்த பேச்சு மூலமாக ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு வச்சுக்கணும் சார், நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சார். வாத்தியார் வந்து கிளாஸ் எடுத்தார் வச்சுக்கலாம், வெறும் சப்ஜெக்டே எடுக்கிறாருன்னா எல்லாரும் எப்போயாவது மணி அடிப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கோம். அவர் திடீர்னு ஒரு அரசியலுக்கோ ஒரு சினிமாவுக்கோ போயிட்டார்னு வச்சுக்கலேன், அப்போ மனசு அப்படியே கொஞ்சம், ஏன்னா எப்போதுமே நம்ம மனசு என்பது அகம் சார்ந்து தான் செயல்படும். நமக்கு தேவையில்லாத விஷயம் எதுவோ அதுதான் போகும். ஆக்சுவலாக டிவியில் ஒருத்தர் சொல்லி கொடுத்துட்ருக்கார், ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்ருக்கார், ஒன்றும் இல்லை. சாதாரண புத்தகத்துக்கும் ஒரு கதை புத்தகத்துக்கும் ஒரு கவிதை புத்தகத்துக்கும் எதில் சார் மனசு ஈடுபாடாக இருக்கும், கதை கவிதையில் தான் ஈடுபாடு இருக்கும், சப்ஜெக்ட் புக்கில் இருக்காது. ஏன்னா சப்ஜெக்ட் புக்கை படிக்க ஆரம்பித்து ரெண்டு வரி மூணு வரி படித்து மூணாவது பக்கத்து திருப்பத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக புத்தகம் தானாக மூடிக்கும், தூக்கம் வந்துடும். என்னுடைய மாணவர் ஒருத்தர் விதியை மதிங்கிற புக்கு எழுதும்போது ஒரு பன்னெண்டு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு அது. அப்போ சொல்லுவாங்க ஒரு மாணவர் என்ன பண்ணார், சாரோட புக்கு வீட்டிலே தலையணியிலே இருக்குனார். நான் நினச்சிட்டுருக்கேன் அப்படி தான் படிக்கிறார் போலகுது, எடுங்க தெரியாது ஆக்சுவலாக அங்கே இருக்கும் சார்னார். அவர் சீரியஸாக தான் சொல்லிட்டு அங்கே தான் சார் இருக்கும், ஆஃபீஸ் முடிச்சுட்டு வருவேன், வந்தோடனே புக்கு படிப்பேன், அப்படியே தூங்கிடுவேன். அதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கம்லாம் வராது, இப்போ நல்லா தூக்கம் வருது சார்னா. எனக்கு ஒன்றுமே புரியல, புக்கு பார்த்தா எங்கே புது புக்கு மாதிரி, நீங்கள் படித்த மாதிரியே தெரியலையா சார்னா. ஆமாம் சார், ரெண்டு லைன் படிக்கிறதுல தூக்கம் வருது, இப்போ தான் கிளாஸுக்கு வந்தேன், இப்போ தான் புரிஞ்ச மாதிரி இருக்குது. அந்த புக்கில் எழுதியிருக்கீங்க உபநட்சத்திரம்னு சொல்கிறீங்க, அதுக்கு என்ன எக்ஸ்ப்ளனேஷனே கொடுக்கல. உபநட்சத்திரம்னு சொல்லும்போது கேள்விப்படாத வார்த்தை, உடனே ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்தது எனக்கு. அது அதனால் அடுத்த வாட்டி புக்கு எழுதும்போது கொஞ்சம் ஒழுங்காக எழுதுறீங்கன்னா தூக்கத்தை கொஞ்சம் படிக்கிற நேரம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் சார். படிக்கக்கூடாதுன்றதுக்காக எழுதுறீங்க சார் நீங்கள் அப்படிங்கிற, ஏன்னா அப்படின்னா புரியல அப்படின்னா மனசு ஒன்றுபடாது. அப்போ இதே மாதிரி தான் பேச்சு என்பதும் நம்ம ஜாதகத்தில் இரண்டாவது வீடு யார் யாருக்கெல்லாம் 1, 3, 7, 11 அங்கே பேச்சில் வந்து ஒரு கலகலப்பாக இருந்துக்கிட்டே போகும். பேசுகிறானா ஒரு காமெடியாக பேசுறது, இதே 2, 4, 6 பற்றினா சீரியஸாக பேசுவாங்க, ரொம்ப லூஸ் டாக்கிங் இருக்காது, ரொம்ப அதிகமாக பேச மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்கள் வந்து பேச்சில் மற்றவங்களை கவர முடியாது. பேச்சில் கவர முடியாதுன்னா அந்த பேச்சில் ஒருத்தர் கவரணும் அப்படின்னா அதே நேரத்தில் பேச்சு மூலமாக கவரும் செய்யணும், நாம் ஏமாறவும் கூடாது அப்படின்னா இந்த ஏரியா வரணும். இது ரெண்டாவது போ 5, 9 அவங்க ஜாலியாக பேசிட்டு அப்படியே போயிடுவாங்க, அதனால் அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும் பாருங்கள், இந்த இந்த ஏரியா எப்படி பயன்படுத்தணும் பாருங்கள். 5, 9 வரும்போது ரொம்ப வீக்காக போயிடுது, ஒரு காமெடியாகவே போயிடும். நம்ம பேசுறத மற்றவங்க கேட்கணுங்கிறதுக்காகவே அவன் என்ன பண்ணுவான், அவன் சந்தோஷம் அடைவான் அதில். 1, 3, 7, 11 வரும்போது மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக கொஞ்சம் இன்கமும் வர மாதிரி. 2, 4 பார்த்துங்கிறது என்ன விஷயமோ அதை மட்டும் பேசுறது, ஓகேங்களா. அப்போ இவருக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 2, 4, 10 இவர் பேச்சு, அதாவது 8, 12 பிரச்சனை, 2, 8, 12 ஒரு பேசிட்டு அப்புறம் பிரச்சனை அனுபவிக்குது. யாருன்னா ஒருத்தரை திட்டிட்டு அதுக்கப்புறம் நிறைய இப்போ மேடை பேச்சாளர்களாக இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு யாருக்குன்னா 2, 8, 12 தொடர்பு கொண்டால் அவங்க பேசிட்டு வீட்டுக்கு வரும்போது கல்லடிப்பட்டு வர மாதிரி இருக்கும், இல்லை அவமானங்கள் படுவாங்க, இல்லை டங் ஸ்லீப்புங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் 2, 8 5, 9 வெறும் கலகலப்பாகவே பேசிட்டு போவாங்க. கடைசியாக போகும்போது எல்லா அமெரிக்க அரசியலையும் இத்தாலி அரசியும் கிமுவில் பேசிட்டு போவார் நாளைக்கு எலெக்ஷன். என்ன சார் பழைய விஷயத்தை இப்படி தான் இப்படி தான் பேசிட்டு நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பழைய காலத்து அரசருடைய கதையெல்லாம் சொல்லிட்டு இதே மாதிரி தான் எங்கள் கட்சித் தலைவர் ஆட்சி புரிவார்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ இது என்னென்னா ஒரு கலகலப்பாக போயிடுமே ஒழிய விஷயம் எதுவும் இருக்காது. இவர் ரத்தன சுருக்கமாக பேசிடுவார், பாயிண்ட்டு மட்டும் பேசுவார். இந்த பாயிண்ட்டு மட்டும் பேசுனா அறிவாளிக்கு தான் புரியும், அறிவு இல்லாதனுக்கு புரியாது.
அதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் வெறும் சப்ஜெக்டாக மட்டும் சொல்கிறீங்கன்னா அறிவு இருக்கிறவங்க கேட்டுக்குவான் சார், மற்றவங்களுக்கு புரியாது. இவங்க ஜனரஞ்சக பேச்சாளர்கள். ரெண்டாவது பாவம் சார், ஜனரஞ்சகம் அப்படிங்கிறது எந்த பாவம்னா ஏழாவது பாவம் சார். ஏன் ஜனரஞ்சகம் ஏழாவது பாவம் சொல்கிறேன் சார், சமூகங்கிறது ஏழாவது பாவம். ஏன்னா சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே காமனான பீப்புள், அவங்களுக்கு எல்லாம் கலந்த அறிவு இருக்கும், ஒரு துறை சார்ந்த அறிவு இருக்காது. ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணுன்னா அது வேறு ஒரு ஆங்கிளில் பேசணும். அதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் நம்ம அரசியல் எடுத்துக்கும் போது பேரறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் எடுத்துக்கலாம். பெரியார் ஒரு மணி நேரம் பேசும்போது முதல்ல பேசுவார், அங்கே கூட்டத்தில் யார் யாரெல்லாம் உட்காந்துட்டுருக்குன்னு அவர் அறிவு இல்லாதவன்னு சொல்லுவாரா சார், அறிவு இல்லாதவன் சொல்லுவார். கருத்து ரொம்ப நல்ல கருத்தாக தான் இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிறவனே கேட்குறவனே அறிவு இல்லாதவன் சொன்னால் எப்படி இருக்கும், என்ன ஜனரஞ்சகமாக பேச வராது. ஆனால் சப்ஜெக்டிவ் ரொம்ப அது நல்லா இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் அதே அண்ணாவாக இருக்கிற என்ன பண்ணுவார்னா, அவர் பேசும்போது கலகலப்பாக பேசுவார், ஒற்றை வரியில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் புரிகிற மாதிரி பேசுவார். இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறதுனா, அந்த பேச்சாற்றல் என்பது இவருடைய ஜாதக பிரகாரம் பேச்சாற்றல் என்பது கொஞ்சம் குறைவு தான், ஆனால் லூஸ் டாக்கிங் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தேவையான விஷயத்தை மட்டும் பேசுவார். அதேமாதிரி பணம் அப்படின்னு பார்க்கும்போது ஜாதகத்தில் எப்பொழுதுமே வாழ்க்கையில் பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டார் சார் எப்பொழுதுமே. ஏன்னா ரெண்டாவது பாவ கொடுப்பனை நல்ல வலுவாக இருக்கு, பணத்துக்கு கஷ்டப்பட மாட்டார், எப்பவுமே கையில் வந்து பணம் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இந்த ரெண்டாவது பாவங்கிறது பணம் தான் சொன்ன அர்த்தம் சார், இது வந்து ப்ராப்பர்ட்டிலாம் சொல்லாது. ரெண்டாவது பாவம் லிக்யூடு கேஷ், லிக்யூடு கேஷ் கையில் எப்பவுமே பணம் இருக்கும். இந்த பணம் எப்படி வரும்னா சூரியனுடைய காரகம் மூலமாக. ரெண்டாவது பாவம் வலுத்து இருக்கத்தால் இங்கே சூரியனுடைய காரகம் எதுவோ அதனுடைய காரகம் மூலமாக. சூரியன்னா அரசாங்கம், அரசியல், தலைமை பொறுப்பு, மற்றவரை தன் கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ளுதல், ஆளுமை திறன், இதன் மூலமாக பணம் வரும்னு எடுத்துக்கணும் சார். இப்போது இதே ஜாதகத்தில் சூரியன் வந்து 5-9 காமிக்குதுன்னு வச்சுங்களேன், இரண்டாவது வீட்டுக்கு சப்ளாடாக சூரியன் வந்து 5-9 வந்தால் அப்போ அவருக்கு அரசாங்கம் இதன் மூலமான பெரிய அளவுக்கு வருமானம் வராது, இருக்கிற பணத்தையும் தொலைச்சிடுவார், பணத்தை சரியாக கையாள தெரியாது. இப்போ இவருக்கு ரெண்டாவது பாவம் நல்லா இருக்குது, அது சூரியனாகவும் இருக்குது, அதனால் கொடுப்பனைங்கிறது. ரெண்டாவது பாவம் எப்படி இருக்கணும்னா, ஒரு சின்ன சீக்ரெட் சொல்லிடுறேன் சார், ஒற்றைப்படை பாவங்கள் ஒற்றைப்படையை தொடர்பு கொள்வது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாதகத்தில் எந்த பாவமாக இருந்தாலும் சரி சார், அது இந்த ஏரியாவை டச் பண்ணிச்சுனா நமக்கு சேஃப்டி சைடு சார். இது அது ஒத்தப்படையாகவும் இருக்கட்டும், ரெட்டப்படியாகவும் இருக்கட்டும், அது 2-4 தொடர்பு கொண்டால் அந்த பாவ ரீதியாக நமக்கு நிறைய வருமானம் வரும். உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்களேன், மனைவி ரீதியாக நிறைய வருமானம் வரணும், அப்போ 7வது பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளணும் சார், என்ன சார்? ஆ, 2, 4, 6, 10 வியாபாரத்தின் மூலமாக ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கணும், எந்த பாவம் எந்த பாவத்தை தொடர்பு கொள்ளணும் சார்? 7வது பாவம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்ளணும். தன்கிட்ட இருக்கிற வாடிக்கையாளரை நல்ல சுமூகமாக பழகணும். தன்கிட்ட இருக்கிற வாடிக்கையாளர் இல்லையா, அவர் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கணும் நம்மக்கிட்ட. நம்ம கடைக்கு வந்தவர் வேறு கடைக்கு போகக்கூடாது. ஆ, 7 ஆ 7 வந்து 1, 3, 7, 11 தொடர்பு கொள்ளணும். ஓகேங்களா, வந்த வாடிக்கையாளர்கள் திரும்பி திரும்பி வருவாங்க. லெஸ் ப்ராஃபிட் மோர் கிளைண்ட், இங்கே மோர் ப்ராஃபிட் லெஸ் கிளைண்ட். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ நீங்கள் அப்போ வியாபாரத்துக்கு இது நல்லதா இது நல்லதான்னு கேட்டீங்கன்னா, வியாபாரன்ற கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது இது நல்லது. ஒரு ஆத்ம திருப்தி, நல்ல பேர், நல்ல புகழ், வந்த கிளைண்ட்டே திரும்பி வரணும், நீண்ட காலம் வியாபாரம் பண்ணணும், நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஏரியா. இது கார்பரேட் லெவலில் ஆட்களுக்கு நல்லது, இது மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு நல்லது. இந்த மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் சார். ஓகேங்களா, அந்த வகையில் இவருடைய ஜாதகத்தில் ரெண்டாவது வீடுங்கிறது நல்ல அமைப்பு சார். இப்போ இவர் ஜாதகத்தில் இன்னொரு கேள்வி சார், இவருக்கு மனைவி ரீதியாக நிறைய வருமானம் வருமா? ஒரே கேள்வி சார், மனைவி ரீதியாக நல்ல பல்கால அமௌண்ட் வருமா?
சுமாராக தான் வருமே ஒழிய பெரிய அளவுக்கு வரா, சொல்கிற மாதிரி வரா சார். இவர் என்ன சம்பாதிக்கிறாரோ அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஏன்னா ஏழாவது போகும் எல்லாம் ஒத்தப்படியாக போயிடுச்சு. என்ன சார் அதை திருமணத்தின் போது என்ன டவுரி கீவரி கிடச்சிருக்கலாம் சார். அந்த ஏழாவது பாவங்கிறது கொஞ்சம் இதுவாக போயிடுச்சு. அதனால் வந்து சரி இப்போ இன்னொரு கேள்வி சார், இவருக்கு மாத சம்பளம் போகிறது நல்லதா வியாபாரம் பண்ணுறது நல்லதா சார்? இப்போ ஒரு இந்த ஜாதகத்தை கொடுத்தாச்சு சார், இந்த ஜாதகத்தை கொடுத்துட்டு இந்த ஜாதகத்தில் இவருக்கு இவருக்கு 20 வயசு ஆகும்போது இவர் அப்பா நம்மகிட்ட வராரு. வந்துட்டு என்ன கேட்குறாருன்னா, சார் என் பையனுக்கு வந்து படித்து முடிச்சிட்டான் சார், நான் ஒரு கடை வச்சிட்ருக்கேன், சின்னதாக கடை வச்சிட்ருக்கேன், இந்த வியாபாரத்திலே பண்ணலாமா? அல்ல, எங்கள் அண்ணன் கடை வச்சிட்ருக்காரு, அந்த கடையில் போய்ட்டு விட்டுட்டா ஒரு 4-5 வருஷம் கடையில் விட்டுட்டு அப்புறம் சொந்தமாக வியாபாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம், ஆனால் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறான் பையன், இல்லை நான் வேலைக்கு போடான்றேன், எங்கள் ஒய்ஃப் வந்து கடைக்கு போட்டேன்றாரு, வியாபாரம் பண்ணலாமா மாத சம்பளம் போகலாமா அப்படின்னு ஒரே கேள்வி சார், குழப்பாமல் பதில் சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் அப்படிங்கிறார். அப்படி ஒரு கேள்வி சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு ஜோசியர் இப்படி சொல்கிறாரு, இன்னொரு ஜோசியர் இப்படி சொல்கிறாரு, அப்புறம் திருப்பி கேட்டால் வேறு மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது சார், நானே குழம்பி போயிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து இதுவா அதுவான்னு சொல்லிவிடுங்க, அதுக்கப்புறம் கடவுள் பார்த்துக்குவார் அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுன்னா, வியாபாரம் அப்படிங்கிறது ஏழாவது பாவம் சார், மாத சம்பளங்கிறது ஆறாவது சார். ரொம்ப கவனமாக இருக்கும் சார், இந்த ஏரியா புரிஞ்சிச்சுன்னா இதே ரூல் தான் எல்லாத்துக்கும், அப்படியே இந்த ரூல் தான் எல்லாத்துக்கும். வியாபாரங்கிறது ஏழாவது பாவம், ஆறாவது பாவங்கிறது மாத சம்பளம். சரி ஏன் ஏழாவது பாவத்தை வியாபாரம் சொல்கிறோம்? இந்த மாதிரி காரண காரியத்தோடு படிக்கும்போது நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். ஏன் ஏழாவது வீட்டு வியாபாரம் சொல்கிறோன்னா, ஏழாவது வீடு பொதுஜன தொடர்பு, மக்கள் தொடர்பு. ஒரு வியாபாரம் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க சார், உங்கள் ஹோட்டலுக்கு ஒரே ஒருத்தர் சாப்பிட்டு வருவாரா? நிறைய பேர் சாப்பிட்டு வருவாங்களா சார்? என்ன சார், நிறைய பேர் வருவாங்க. ஒரே ஒருத்தர் சாப்பிட்டு வருவார்னா அது பேர் என்ன சார்? அது குடும்பம். மனைவி சாப்பாடு செஞ்சுவா, கணவன் சாப்பிட்டு போவான், அது வியாபாரம் இல்லை என்ன சார், அது குடும்பம். அது அப்போ ஹோட்டல் அப்படின்னு போகும்போது ரோட்டில் போகிறவங்க வரவங்க பொதுமக்கள் எல்லாரும் வந்துட்டு சமூகத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக பணத்தை கொடுத்து 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 நாம் வியாபாரம் பண்ணிவிட்டு அப்படியே தொடர்ச்சியாக பண்ணுறது. அப்போ ஏழாவது பாவங்கிறது சமூகம் அப்படின்னு சொல்கிறதால இந்த சமூகத்தின் மூலமாக நமக்கு வருமானம் வருதான்னு பார்க்குறோம். முதல்ல சமூகம் இருக்கு இல்லையா, இந்த சமூகம் நம்மக்கிட்ட ஓசிலேயே சாப்பிட்டு போயிடுதா, இல்லை கடன் சொல்லி சாப்பிட்டு போதா, இல்லை ஹோட்டலில் இருக்கிற ஒரு பொருளை எடுத்துகிட்டு போயிடுறாங்களா? என்ன சார் வியாபாரம் ஹோட்டலில் வச்சுருப்பார் சார், கெல்லா பொட்டி ஃபுல்லாக கலெக்ஷன் ஆகும், திடீர்னு அந்த ஊரில் ஒரு எலெக்ஷன் வரும், உடனே ஒரு கட்சிக்காரங்க வருவாங்க, எலெக்ஷனுக்கு டொனேஷன் கொடுங்க, சரி முதல் முதல்ல வந்துட்டார்ல எதுக்கு இவர் பகச்சிடணும்னு கொடுத்துருவோம். அதை தூரத்தும் ஒருத்தன் பார்த்துருப்பான், மறுநாள் ஆகும் எலெக்ஷனு பணம் கொடுங்க, நேற்று தான் அது வேறு கட்சிக்குங்க, நான் கொடுத்துட்டேங்க, நீ அந்த கட்சிக்காரனா அப்படா, நீ அவனுக்கு மட்டும் கொடுப்ப எனக்கு கொடுக்க மாட்டியா, கொடுத்துட வேண்டியது. அப்புறம் இன்னொரு கட்சிக்காரன் வரும், அப்புறம் கடைசி அவர் தான் சொல்லுவான், நான் இந்த ஏரியாவில் எந்த கட்சியும் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷங்க, ஆனால் இந்த ஏரியா ஃபுல்லாக நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன், கட்சிக்காரனுக்கு கொடுத்து வேஸ்ட் பண்ணாத பணத்தை, ரொம்ப சந்தோஷங்க எனக்கு கொடு, இதையும் கொடுத்துட்டு அப்போ என்ன அதனால் கடைசியில் வியாபாரமே வேணாலும் ஓடிடுவார். இப்போ இதெல்லாம் 8-12, இந்த ஏழாவது 8-12னா வரவும் போகிறவங்களாம் நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறது. ஏழாவது வீடு 2-4 பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் கடையில் இன்புட் ஆகிறாங்க, இன்னும் உள்ளே நுழையிறாங்களோ பணத்தை கொடுத்துட்டு போகிறாங்க. ஏழாவது வீடு 5-9 வரவும் போகிறவங்க நம்மக்கிட்ட நல்லா காமெடியாக பேசிட்டு என்ன சார் சாப்பிட்டு போய் நம்மளும் பணம் வேணான்னு சொல்லுவோம், சொந்தக்காரனாக வருவோம், தர்மமாக போயிடும் எல்லாம். ஏன்னா இது பேர் தர்மம்னு பேர், தர்மம் சொல்லியிருக்கேன் இல்லையா, அப்போ தர்மமாக போயிடும், வேறு வழியும் நான் கேட்கவும் முடியாது, ஏன்னா பொண்டாட்டி கூட்டு ஆளுமாக போயிடும் எல்லாம். ஆ சாப்பிட்டு போனேன் வீட்டில் எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா ஒரு மெத்தடாலஜியாக இருக்கும் வியாபாரம். ஏன்னா இது வந்து ஹோட்டலுக்குன்னு சொன்ன மாதிரி எல்லா துறைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம், துணி கடை, காய்கறி கடை, ஓகேங்களா. ஏழாவது வீடு என்பது பொதுமக்கள் அப்படிங்கிறதால பொதுமக்கள் மூலமாக நமக்கு வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது. அப்போ பொதுமக்கள் அப்படிங்கிறது ஏழாவது பாவம்னா ஆறாவது பாவத்துக்கு என்ன பேர் சார்?
பொதுமக்கள் அப்படிங்கிறது ஏழாவது பாவனா. ஆறாவது பாவத்துக்கு என்ன மாதிரி சொல்லலாம் சார்? என்ன சார்? ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிறது. இது மொத்தம் நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிறது. ஒரு ஆள்கிட்ட பணம் வாங்க சொல்லலாம் இல்லையா? இப்போ நமக்கு சம்பளம் கொடுக்குறவர் ஒரு ஆளாக நிறைய பேரா சார்? ஒரு ஆள் தானே. அப்போ ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிறது ஆறாவது வீடு, நிறைய பேர்கிட்ட பணம் வாங்கிறது ஏழாவது வீடு. இப்படி புரிஞ்சிச்சா? இப்போ நீ ஆறாவது வீடுனா உத்தியோகம் அப்படிலாம் இல்லை. ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கினா தான் நிலையாக இருக்கும் அந்த உத்தியோகம். அப்போ இந்த ஆறாவது வீடுங்கிறது லக்னத்துக்கு இது நல்லதா இது நல்லதா சார்? பொதுவாக இந்த ஆறாவது பாவத்துக்கு நல், ஆறாவது பாவங்கிறது லக்னத்துக்கு நல்ல பாவமா, ஏழாவது பாவங்கிறது லக்னத்துக்கு நல்ல பாவமா சார்? ஏழாம் பாவம் தான். ஏன்னா நீ ஒருத்தர்கிட்ட போயிட்டீங்கன்னா நீங்கள் அடிமை ஆயிடுறீங்க. அவனா சொன்னால் காலையில் 9 மணிக்கு வர சொல்கிறான் சார், 9 மணிக்கு யாரா போக முடியுமா சார்? என்னங்க சார், 9 மணிக்கு யாருனா வேலைக்கு போக முடியுமா? யார் சார் வேலைக்கு போவாங்க? யார் யாரெல்லாம் சுதந்திரம் இல்லாத இருக்காங்களோ அவங்க தான் போகிறாங்க. அடிமை அப்படின்னு சொல்கிறோம் சார். அடிமை அப்படிங்கிறது ஆறாவது பாவம். அடிமைனா யாருன்னா கலெக்டரும் அடிமை தான். ஏன் கலெக்டர் அடிமைன்னு சொல்கிறேன் சார்? என்ன சார்? ஆ என்ன சார்? ஆ சம்பளம் வாங்குறாரு இல்லை. உதாரணத்துக்கு ஒரு புயல் அடிக்குது, நாம் புயல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம முந்தினாலே எல்லாம் வீட்டெல்லாம் போட்டிட்டு எல்லாத்தையும் நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போயிடலாம். கலெக்டர் போக முடியுமா? நம்மளோட பெரிய ஆள் தானே, அது ஏன் போக முடியாது சார்? அவர் பொறுப்பு அதிகமாக போச்சு. அவர் முதல்ல வெளியூரில் இருந்தாருன்னா முதல்ல உள்ளூருக்கு வந்துடணும். ஃபோன் பண்ணி முதல்ல வந்து என்னென்ன ஏற்பாடுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் போயிட்டு தங்க வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பார்க்குறாரு. அப்போ அடிமையாக இருக்குதுல அப்படின்றது ஆறாவது பாவம் சார். ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கை. சரி, கட்டுப்பட்டு வாழ்த்தால் இவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அது ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ ஆறாவது வீடு 2, 4, 6, 10 வருதுன்னு வச்சுக்கலாம். இந்த கட்டுப்பட்டு வாழ்வதன் மூலமாக இவங்களுடைய பொருளாதாரம் உயருது. சரி, இந்த கட்டுப்பட்டு வாழறதால இவங்களுடைய கௌரவம் குறையுதான்னு ஒரு கேள்வி சார். கௌரவம் ரொம்ப பாதிக்கப்படுதா? கௌரவம் ரொம்ப பாதிக்கக்கூடிய பாவம் எது சார்? 8-12 தான். அதாவது இவர் வந்து ஒரு வேலையில் ஒர்க் பண்ணுறாரு, இவருக்கு கௌரவம் பார்த்தீங்கன்னா இவருக்கு அந்த சொன்ன நேரத்துக்கு போகிறாருங்கிறது ஒரு கௌரவ குறைச்சல். ஆனால் என்ன பண்ணுறாரு, அந்த வேலையை கரெக்டாக பண்ணிவிட்டு அதன் மூலமாக ஒரு இன்கம் வந்துடுறார். இவர் வந்து ரொம்ப மட்டமான வேலைகள்லாம் செய்ய வைக்க முடியாது. இப்போ கலெக்டரை கூப்பிட்டு அங்கே டாய்லெட்லாம் க்ளீன் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ ஆறாவது பாவத்தை அடிமைன்னு ஒரு வார்த்தை தான் சார் இருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதை. ஆறாவது வீட்டுக்கு அடிமைன்னு ஒரே வார்த்தை தான் சார். இது எப்படி அப்ளிகேஷன் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அடிமை மூலமாக இவருக்கு வருமானம் வருதுன்னு சொல்லாமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இவருக்கு இவர் அடிமை தான், ஆனால் இவருக்கு நிறைய அடிமை இருக்காங்க சார். யாரும் தப்பாக நினச்சிக்கிறா சார், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். இவர் அடிமை தான், ஆக்சுவலாக இவர் கலெக்டர் அடிமை தான். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவரு கீழே ஒரு 10 அடிமையை வச்சுக்கிறாரு. ஏன்னா இந்த அடிமை மூலமாக இவருக்கு வருமானம் வருது இல்லையா? இவரும் அடிமையாக இருக்கார். இந்த ஆறாவது பாவம் அடிமைங்கிற விஷயமும் அங்கே வருது. ரெண்டாவது அடிமை மூலமாக இவருக்கு வருமானமும் வருது. இது எதுக்கு? நீங்கள் ஒரு பிஸ்னஸை பெரிய லெவலில் பண்ணணும்னா ஆறாவது பாவமும் நல்லா இருக்கணும், ஏழாவது பாவமும் நல்லா இருக்கணும். ஏழாவது பாவம் மட்டும் நல்லா இருந்தால் நீங்கள் வியாபாரம் மட்டும் பண்ணுவீங்க, உங்களுக்கு அடிமை யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு வேலைக்காரன் இருப்பான், அவன் கௌரவத்துக்காக வந்துட்டு போவான், அவனை நீங்கள் வேலைலாம் வாங்க முடியாது. அப்போ பெரிய பிஸ்னஸ் மேனா சார், பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு ஆறாவது பாவமும் நல்லா இருக்கணும், ஏழாவது பாவமும் நல்லா இருக்கணும். ஆறாவது பாவங்கிற என்ன சொல்கிற, வெற்றி ஸ்தானம் சொல்கிறோம் இல்லையா? ஆறாவது பாவத்தை வெற்றி ஸ்தானம் சொல்லுவோம். இந்த 12 பாவத்தில் இந்த சத்திரிய ஸ்தானங்கிறது 2, 6, 10 சொல்கிறோம் இல்லையா? 2, 6, 10 சத்திரியர்னு நம்ம சொல்லுவோம். இதில் டாப் ரேங்க்குங்கிறது 10th பாவம். இதான் நம்ம அரசர்னு சொல்கிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் சார், ஒரு இதை தளபதினு சொல்லுவோம். ஆறு 10 இது ரொம்ப பவர்ஃபுல்லான பாவம். 10th பாவங்கிறது ஆணை ஏற்றுறது, அதை எக்ஸிகியூஷன் பண்ணுறது 6th பாவம். ஓகேங்களா? அப்போ 6th பாவங்கிறது இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 10
இங்கே மாத சம்பளம் என்பது இவருக்கு நல்லா இருக்கு. ஏழாவது பாவம் என்ன காமிக்குதுங்க? ஏழாவது பாவம் இந்த மாதிரி போட்டுடலாம் சார். அதாவது தொடர்புங்கிறத ஒரு பாவத்தை போட்டு ஒரு ஏரா மார்க் போட்டு இந்த மாதிரி போட்டிங்கன்னா என்னன்னா, ஆறாவது பாவம் இந்த பாவத்தை தொடர்பு கொள்கிறது. அப்படின்னா என்னென்னா, ஆறாவது பாவத்தின் மூலமாக இதுக்கு சோர்ஸுன்னு பேர். இந்த மாதிரி சார் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆறாவது பாவத்தின் மூலமாக இவருக்கு நிறைய பணம் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுங்க சார். நாலாவது பாவங்கிறது நிறைய காரகம் இருக்குது சார். அது நிறைய பணங்கிறது ஆறாவது நாலாவது பாவத்தோட காரகம். ஏன் நிறைய பணங்கிறது நாலாவது பாவத்தோட காரகம் சார்? ஆ, ரெண்டுக்கு மூணாவது பாவம். அதுக்கப்புறம் அந்த நாலாவது பாவத்துக்கு இன்னொரு காரகம் இருக்குது சார். நிலையான அப்படிங்கிறது நாலாவது பாவத்தோட காரகம். ஸ்டாண்டர்டு, நிரந்தரம், திடமான. அப்போ என்ன சொல்லலாம், வேலையில் திடமாக இருப்பார். திடமாக இருப்பார்னா என்னென்னா, ஒரே கம்பெனியில் ஒரே துறையில் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கார். என்ன சார்? ஆ, சர்வீஸ் நிறைய நாள் இருக்கும். ஒரே துறையில் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் வாத்தியாராக இருக்கார்னா கடைசி வரைக்கும் 40 வருஷம் வாத்தியார். இது ஆறாவது விட மூணு தொடர்பு கொள்ளுதுன்னு வச்சிங்களேன், கொஞ்ச நாள் வாத்தியாராக இருப்பார், கொஞ்ச நாள் அக்கௌண்ட்டாக இருப்பார், கொஞ்ச நாள் கேஷியராக இருப்பார். ஏன்னா மூணாவது பாவங்கிறது மாற்றம் என்பது மூணாவது பாவம் சார். ஏன் மூணாவது பாவம் மாற்றம் சொல்கிறோம்? நாலாவது பாவம் நிலையானது. அப்படின்னா நிலையானதுக்கு ஆப்போசிட் என்ன? நிலையற்றது. நிலையற்றதுன்னு என்னென்னு போய் டிக்ஷனரியில் பார்த்தீங்கன்னா மாற்றம்னு எழுதியிருக்கோம். தமிழ் டிக்ஷனரியில் போய்ட்டு நிலையற்றது அப்படின்னா என்னென்னு போய் பார்த்தீங்கன்னா மாற்றம்னு சொல்லுவோம். அப்போ ஆறாவது வீடு மூணு தொடர்பு கொள்கிறாங்கன்னா அவங்க வேலை செய்கிற டிபார்ட்மெண்ட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் சார். இல்லை, கவர்மெண்ட்லையோடு அது மாதிரி இருக்கும் சார். கவர்மெண்ட்லோட என்னான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துறையை வந்து மாற்றிட்டு வேலை செய்வாங்க. சில பேர் ஒரே துறையில் இருப்பாங்க. இந்த கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லுவோம். இப்போ இவர் வந்து கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போ இவருக்கு சூரியனும் நல்லா இருக்கணும். சூரியன் எப்படி இருக்குது இந்த ஜாதகத்தில் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். சூரியன் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? அப்போ 2 நாள் 60 வருது இல்லையா? அப்போ இவருக்கு அரசாங்கத்தின் மூலமாக வருமானம் உண்டுன்னு அர்த்தம். இதே ஜாதகத்தில் 6வது வீடு 5, 9 வச்சிங்களேன், அப்போ வராது. அப்போ நீங்கள் கேட்க, அப்போ சூரியன் நல்லா இருக்கே சார், அரசாங்கத்தின் மூலமாக வேறு ஒரு வருமானம் வருமே ஒழிய உத்தியோகத்தின் மூலமாக வருமானம் வராது. நல்லா புரிஞ்சுங்க சார். அந்த 6வது வீடுங்கிறது உத்தியோகம் சொல்கிறோம் இல்லையா, இந்த 6வது வீடுங்கிறது என்னென்னா மற்றவருக்கு கட்டுப்படுதல். இந்த 6வது வீடு 5, 9னாவே இப்போ 6வது வீடு 5, 9 இருக்கிறவங்களும் 6வது வீடு இந்த மாதிரி இருக்கிறவங்களும் வேலைக்கு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரே நாளில் ரெண்டு பேருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குதுன்னு வச்சிங்களேன். முதல் நாள் ரெண்டு பேரும் ஒரே நேரத்துக்கு போயிட்டு வந்துடுவாங்க சார். 2வது நாள் 9 மணிக்கு ஆஃபீஸ்னா கரெக்டாக 8:50 வந்துடுவார். இவர் 9:30 வருவார். உள்ளே வந்த உடனே என்ன பண்ணுவார்னா வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவார். 8:30 வந்தவர், 8:50 உள்ளே வந்தவர் உடனே வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவார். இவர் 5:09 வந்த உடனே முதல்ல பாத்ரூம் போயிட்டு யூரின் பாஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வீட்டிலேருந்து பவுடர் கொண்டு வருவார். அதை எடுத்து பவுடர் கொஞ்சம் அடிச்சுட்டு அப்புறம் உள்ளே உட்காந்து பக்கத்தில் இருக்கிறட்ட என்ன நியூஸ் இன்றைக்கி என்ன சார், அன்றைக்கி தான் வேலைக்கு வந்திருப்பார் சார். பக்கத்தில் இருக்க என்ன நியூஸ், என்ன நியூஸுங்கன்னா, இல்லை நம்ம அம்மா முன்னேற்ற கழகத்துலேருந்து யாரோ கட்சி மாறிட்டாங்களோ. என்ன விஷயம், எந்த கட்சி சார்? விஷயமே தெரியாதா உங்களுக்கு? ஒருத்தர் வேறு கட்சிக்கு மாறிட்டாங்களே. அப்படியா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற வேலை எல்லாரையும் கலகலப்பாக வச்சுக்குவார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, ஒரு 2 மணிக்கு மேலே சாப்பிட்டு முடிஞ்சவருக்கு இப்போ தான் வேலையை ஆரம்பிப்பார். உடனே மேலதிகாரி பார்ப்பார், என்ன வேலை பண்ண? இல்லை சார், இந்த ஒர்க்லாம் பண்ண சார். நீ காலில் இருந்து ஒன்று பார்த்துட்டு நீ பேசிட்டு தானே இருக்கு. நீ உடனே அவரையும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.